புரட்டாசி நான்காவது சனிக்கிழமையை ஒட்டி பெருமாள் கோவில்களில் ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். திருவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி எனப்படும் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையான நேற்று அதிகாலை சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தனர். விருதாச்சலத்தில் 22ஆம் ஆண்டு பன்னிரு கருட சேவை விழாவில் 27 கிராமங்களில் இருந்து 27 பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. இதனை விருதாச்சலம் அதன் சுற்றியுள்ள கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் அருகே உள்ள கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையை ஒட்டி ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வயலில் விளைந்த தானியங்களையும் ஆடு மாடுகளையும் காணிக்கையாக செலுத்தினர். சோளிங்கர் அருகே கல்பட்டு கிராமத்தில் பஜனை கோவிலில் கிருஷ்ணா ராதா ருக்மணி சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. ஆரணியில் பல்வேறு வகையான கலவை சாதம் பழ வகைகளால் அலங்கரிக்கப்பட்ட வெங்கடாஜலபதி சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அருப்புக்கோட்டை மலையரசன் கோவிலில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு மலையரசன் சாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.